காதல தினத்தை முன்னிட்டு தனக்கு தானே காதல் கடிதம் ஒன்றை எழுதி அதை தனது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகை சார்மி. தமிழ் சிம்பு ஜோடியாக டி ராஜேந்தர் இயக்கத்தில் காதல் அழிவதில்லை படத்தில் அறிமுகமானவர் நடிகை சார்மி. தொடர்ந்து தமிழ் சொல்லிக் கொள்கிறபடியான படங்கள் அமையாததால் தெலுங்கு பட உலகம் பக்கம் தன் கவனத்தை திருப்பினார். அசப்பில் ஜோதிகாவை நினைவுபடுத்தும் அவரது துள்ளலான நடிப்பால் அங்கு முன்னணி நடிகைகளில் ஒருவரானார். சமீபத்தில் இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத், டைரக்டர் பூரி ஜெகநாத் இருவருடன் இணைந்து காதல் கிசுகிசுவில் சிக்கினார் சாமி. ஆனால் இருவருமே இதை மறுத்தனர். இந்த நிலையில் காதலர் தினத்தன்று தன் ட்விட்டர் பக்கத்தில் காதல் கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளார் ஷார்மி. அக்கடிதத்தில் அவர் கூறியிருப்பதாவது, 26 வயது இளம் பெண்ணான நான் பார்க்க அழகாக இருப்பேன், மாசுபடாத மனதுடன் இருக்கிறேன், ஆனால் உண்மையான ஒரு காதல் வார்த்தையை கூட யாரும் எனக்கு சொல்லவில்லை. எதிர்பார்ப்புகள் எப்போதுமே ஏமாற்றத்தை தான் தரும். இனியும் எதற்காக காத்திருக்க வேண்டும்? எனக்கு நானே காதலர் தின வாழ்த்து கூறிக்கொள்கிறேன். பரிசும் கூட வாங்கியிருக்கிறேன். எனக்காக சில ரோஜா பூக்கள் வாங்கியுள்ளேன். உன்னை நான் மிகவும் காதலிக்கிறேன். கடைசி வரை உன்னுடனே இருப்பேன் என அந்த காதல் கடிதத்தில் எழுதினேன். என்னை விட வேறு யார் என் மீது அன்பு செலுத்தி விட போகிறார்கள்? இதுதான் உண்மை. தனியாக பிறந்தோம், தனியாக இறப்போம், தனியாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை நீ காதலிக்க கற்றுக்கொள் என இவ்வாறு அதில் தெரிவித்துள்ளார் ஷார்மி. சமீபத்திய காதல் தோல்விதான் ஷார்மி இப்படியெல்லாம் மெசேஜ் கூட வைத்திருக்கிறது என டோலிவுட்டில் பேசிக்கொள்கிறார்கள். சமீபத்தில் கூட அமெரிக்காவில் ஒரு பெண் தன்னை தானே திருமணம் செய்து கொண்டார். தன்னை யாரும் திருமணம் செய்து கொள்ள முன் வராததால் கிட்டத்தட்ட அதே பாணியில் தனக்கு தானே லவ் யூ சொல்லிக் கொண்டுள்ளார் ஷார்மி என்பது குறிப்பிடத்தக்கதா.